ஆறாவது வருடமாக சரஸ்வதி பூஜை விஜயதசமிக்கு அம்பாளை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த கார்த்திக் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் மற்றும் காரியதரிசி திரு சேகர் அவர்களுக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த நன்றி. 10 நாளா இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிற ஒவ்வொரு வடிவ அம்பாளையும் வழிபட்டு கொண்டே வருகிறோம். இன்னைக்கே நம்ம எல்லாருக்கும் அடிப்படை தேவையான கல்வி, கலைகள், ஞானம் எல்லாவற்றுக்கும் அதி தேவதையான சரஸ்வதி தேவியின் நாள். இந்த நாளில் அவளை பற்றியும் மற்ற சக்திகளை பற்றியும் பேசுவது ஒரு பெரிய வரம். நிகழ்ச்சியை துவக்குவதற்கு முன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கும். அது நியாயமான பிரார்த்தனையாக இருப்பின் நிச்சயமாக இறையருளால் நிறைவேறும். கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற எல்லாம் வல்ல அந்த அன்னையை வணங்கி பிறகு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தயவு செய்து உங்க மொபைல் போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுருங்க, இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. விக்னங்களை நீக்கும் விநாயக பெருமானை முதற்கண் வணங்கி, குலத்தை காக்கும் குல தெய்வம் எனும் ஆன்றோரின் வாக்குப்படி எனது குல தெய்வமாகிய மாந்துரையில் வீற்றிருக்கும் வாலாம்பிகா சமேத ஆமரவணேஸ்வரரை இருகரம் கூப்பி வேண்டி வாக்கில் வந்து அமரும்படி கலைவாணி சரஸ்வதியை கேட்டுக்கொண்டு, என்னுடைய குருவும் நாளை 98வது மகா சமாதியை கொண்டாட இருக்கும் சத்குரு ஷிரடி சாய்நாதனின் பொற்பாதங்களை பணிந்து இன்னைக்கு முப்பெரும் தேவியர் நிகழ்ச்சிக்குள்ள போறோம். நிகழ்ச்சியோட முதல்ல இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது, நான் என்ன பண்ணணும், நான் என்ன வணங்கணும், என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பூஜை பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கேள்விகள், அப்படி நிறைய பிரச்சனைகள், அதுலேருந்து வெளிவருவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அம்பாள்னு சொல்லும் பொழுது ரெண்டு இது ரொம்ப முக்கியம், ஒன்று லலிதா சஹஸ்ரநாமம், ஒன்று சௌந்தரிய லஹரி. மகான் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லஹரி ஸ்லோகங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மந்திர, யந்திர, தந்திர சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தோண்ட தோண்ட கலியுகத்தில் மிக மிக அற்புதமான பரிகாரங்களை இந்த ஸ்லோகங்கள் தருகின்றன. சரி, இந்த சௌந்தரிய லஹரியிலேயே தான் போட்டிருக்கேன், யார் என்னென்ன ஸ்லோகம் எதுக்குன்னு அப்புறம் இதில் என்னவோ. அதாவது சமீபத்தில், அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய நியூமராலஜி வல்லுநர்கள், எண்ணியல் வல்லுநர்கள் ஜெர்மனியிலையும் அயர்லாந்துலையும் லண்டனிலும் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். சௌந்தரிய லஹரி அடிப்படையா வச்சு என்ன பண்ணிருக்காங்க, சூட்சம பரிகாரங்களை சௌந்தரிய லஹரியின் அந்த ஸ்லோகங்களில் வைத்து சோதனை செய்திருக்கிறார்கள். அதுல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது, அந்த நியூமராலஜிஸ்ட், உங்களின் பிறந்த தேதியின் கூட்டு ஒரு இலக்க எண்ணாக முதல்ல மாத்திக்கணும். நீங்க பார்ன் இன் வார்ட் ஒரே இலக்க எண்ணா இருந்தா இல்ல பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க 21னா 3, 22னா 4 இப்படி மாத்திண்டு அந்தந்த எண்ணுக்கு உரிய அந்தந்த ஸ்லோகங்களை சொன்னால் உங்களுக்கு ஆன பலன் கை மேல கிடைக்கும். இது வந்து ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட இவங்க இதை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா 500,000 பேர்கிட்ட இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் இந்தந்த எண்கள் ஸ்லோகங்களை சொல்ல சொல்லி, இப்ப 1வது எண் 1, 19 இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள்னா 1, 10, 19, 28 அந்த மாதிரி வரக்கூடிய, அதாவது டோட்டல் 1 வரக்கூடிய ஸ்லோகங்கள். தினமும் ஒரு தடவை காலையோ மாலையோ சொன்னா போறோம். இதுல அத்தனை ஸ்லோகங்களும் சொல்ல முடியலனாலும் ஒரு 3 or 6 செலக்ட் பண்ணி சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்குரிய பலன் மிக அதிகமாக இருக்கிறது. இது வந்து அஸ்ட்ராலஜின்னு எடுத்துட்டா அஸ்ட்ராலஜி, நியூமராலஜின்னு எடுத்துனா நியூமராலஜி, இல்லை அம்பாளுடைய சௌந்தரிய லஹரியை நாங்கள் எப்படியோ ஒரு விதத்தில் சொல்கிறோன்னு எடுத்துட்டா அப்படியும் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எதுவுமே நடக்கிறது. நீங்கள் நம்பி சொன்னால் எதுவும் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட 500,000 பேர்கிட்ட அவங்க வந்து சூட்சம பரிகாரங்களை சொல்லி இந்த 100 ஸ்லோகங்களை வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு ஆத்தன்டிக்கா அப்ரோப்ரியேட்டா இருக்கும்னு தெரியும். ஸோ கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க பிறந்த தேதி ஒற்றைப்படையில இருந்தா அந்த எண், அப்படி இல்லைன்னா கூட்டு எண், ரெண்டையும் சேர்த்து என்ன எண்ணோ அதுல வரக்கூடிய அந்த முதல் 100 ஸ்லோகங்கள்ல அந்த ஸ்லோக எண்களை நீங்க அதை மட்டும் தனியா குறிச்சு வச்சுட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்குரிய பலன் தானாகவே வரும்.
சரஸ்வதியின் சொன்னா நம்ம எல்லாருக்கும், அதாவது பொதுவா 6 வருஷமா பேசுறதுனால நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சிட்டோம். நம்ம தசமஹா வித்யா பார்த்துட்டோம், சரஸ்வதியுடைய பிறப்பு பார்த்தோம், சரஸ்வதி ஒட்டக்கூத்தர்லேருந்து கூத்தனூர்ல உருவான வரலாறுலேருந்து ஆந்திரா மகாபாசால இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமா முப்பெரும் தேவியர் பார்க்க போறோம். அதாவது சரஸ்வதி தாமரையில் இருக்கா. ஏன் எல்லா கடவுளுக்கும் தாமரை? லக்ஷ்மினா செந்தாமரை, சரஸ்வதினா வெண்தாமரை, எல்லாமே தாமரை அப்படின்னு சொன்னா, அதாவது முதல் முதலில் தோன்றிய ஒரு நீர் தாவரம்னு சொல்றாங்க தாமரைய ஆராய்ச்சியாளர்கள். இதை விட ஒரு பழமையான மலரே இல்லைன்னு சொல்கிறது எல்லா ஆராய்ச்சிகளும். அதே மாதிரி இந்த தாமரை வந்து தூய்மையின் இருப்பிடம். தாமரையோட மிகப்பெரிய இது என்னன்னா, அதோடைய எல்லா பகுதிகளும், அதோடைய இலையிலிருந்து தண்டிலிருந்து எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் மனிதனுக்கு பயன்படுகிறது. வியட்நாமோட தேசிய மலரும் தாமரை தான், இந்தியாவோட தேசிய மலரும் தாமரை தான். அதாவது சமீப ஆராய்ச்சிகள் சொல்கின்றது, இதயத்தின் வடிவத்தை ஒத்து இருக்கும் இந்த தாமரை பூ இதய நோய்களை தீர்க்க வல்லது. அதனால நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. இந்திய அரசாங்கம் தர மிகப்பெரிய விருதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், எல்லாமே அந்த பத்மங்கிற தாமரை அடிப்படையாக கொண்டது. பொதுவாக நம்ம புராணங்கள் சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமைகளில் தாமரை மலர் கொண்டு எந்த ஒரு கடவுளை, குறிப்பாக நம்ம குலதெய்வத்தை வழிபட்டால் உன்னதமான பலன்களை அடையலாம்னு. அதாவது பிரளயம், எல்லா பக்கமும் வெள்ளம் சூழ்ந்திருக்கு, ஆள் இல்லையில் கிருஷ்ணர் மிதந்து வரர், உலகை படைக்க சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் முதலில் தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து 1000 இதழ் கொண்ட தாமரையை தான் படைக்கிறார். அதன் மேல்தான் பிரம்மா வந்து பிறகு படைப்பு தொழில் ஆரம்பிக்கிறது. அதனால சரஸ்வதி தாமரையில் வீற்றிருக்கிறாள். வெண்தாமரையை கொண்டு அவளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்மலாம் என்ன பண்ணுறோம், வருஷத்தில் எல்லா நாளும் மகாலட்சுமியை வணங்குறோம். ஏன்னா நமக்கு பயம், பணம் ரொம்ப முக்கியம். ஆனால் சரஸ்வதி, சரஸ்வதி இப்போ இதில் ஒரு சமீபத்தில் ரொம்ப நகைச்சுவையாக ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் என்கிட்ட பேசும்பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், பிரியா உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, சரஸ்வதி லக்ஷ்மியும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா அப்படின்னார். எனக்கு தெரியாது. சரஸ்வதி பிரம்மாவுக்கு தாய் போன்றவர், சாரி மனைவி. அப்படி இருக்கிற அந்த தருணத்தில் மகாலட்சுமி மாமியார் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கல்வி இருக்கிற இடத்துல செல்வம் இருக்காது. ஆனால் இது உண்மை அல்ல. கல்வி இருப்பவர்களால் தான் செல்வத்தை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லைன்னா முதலீடு பண்ணி எப்படி எதில் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருமே வெள்ளிக்கிழமை யாராவது தவறுறோமா மகாலட்சுமியை வழிபடுறத, விளக்கு ஏற்றுறத, குத்து விளக்கு பூஜை பண்ணுறத? சரஸ்வதியை எத்தனை பேர் வழிபாடு பண்ணுறோம் சொல்லுங்கள். வருஷத்தில் இந்த ஒரு நாள், அது கூட பயம் இல்லைனா, ஏதாவது ஒன்றும் நாக்குக்கு பேச வராதோ இல்லை படிப்பு வராதோங்கிற பயத்தில் பண்ணுறோமே ஒழிய, பாசத்தில் பண்ணுறது லக்ஷ்மிக்கு தான். இந்த சரஸ்வதி வழிபாடுங்கிறது விரும்பின வந்து படிப்புக்கு மட்டும் அல்ல, நீங்கள் வாக்கு வன்மை, ஞாபக சக்தி, கலைகள் எதுக்காக இருந்தாலும் சரி. சரஸ்வதியை என்னைக்கு வணங்கலாம்? ஞாயிற்றுக்கிழமைகள் இல்லையா? கிடையாது, புதன்கிழமை. புதன் தான் புத்திகாரகன். புதன் அப்படிங்கிற கிரகத்துக்கு அதிபதியாகவும் அதி தேவதையாகவும் அவர் இருக்கிறதுனால புதன்கிழமை அவள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரஸ்வதியை வழிபட வழிபட, சரஸ்வதி தான் ஷியாமலை, ராஜமாதங்கி, சாரதா. இந்த நவராத்திரியே பேர் பார்த்தீங்கன்னா சாரதா நவராத்திரி தான், புரட்டாசி நவராத்திரிக்கு. அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரஸ்வதி கடாட்சம் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும். விளையாட்டுக்கு சொன்னால் கூட சரஸ்வதி கடாட்சம் இல்லாமல் யாராலையும் லக்ஷ்மி கடாட்சம் பெற முடியாது. நல்ல நம்ம ஏன் சொல்கிறோம் பசங்களை நல்லா படிங்க, பெரிய பதவிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம்? காரணம், நமக்கு அந்த படிப்பு தான் நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும். இதுதான் அடிப்படை. செல்வம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுக்கு மட்டும்தாங்க திருப்தியே கிடையாது. ஒரு கதை ஒன்று பார்ப்போம். ஒரு ராஜா, இவர் வந்து இரவு நேரத்தில் மாறு வேஷத்தில் நகர்வலம் போவர், கூட மந்திரியை மட்டும் கூட்டின்னு போவர், வேறு யாரையும் கூட்டின்னு போக மாட்டார். இது வந்து அவர் ஒவ்வொரு வாரமும் செய்வர். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாடு ரொம்ப சுபீட்சமாக தான் இருக்குது, மும்மாறி பொழிகிறது. ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறார், நல்ல ஒரு மழையில் மாட்டிக்கிறார். அப்போது இவரும் மந்திரியும் அங்கே ஒரு காட்டில் ஒரு ஓரமாக இருக்கிற குடிசையில் போய் தங்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மாறு வேஷத்தில் இருக்கிறார் அரசர். ஆனால் அவரை பார்த்தா கண்டிப்பாக ஒரு மரியாதை வரக்கூடிய அளவு தான் இருக்கார். அங்கே ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார்.
அரசர் அவர்கிட்ட போய், ஏன்பா உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேனே ஒரு மரியாதை கொடுத்து எழுந்து உட்காரணும்னு கூட உனக்கு தோணலையே, ஒரு வணக்கம் கூட சொல்லலையேன்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்குறாரு. ஏன்னா அந்த பதவி, எப்பவுமே அந்த பதவி படுத்தும் பாடுன்னு பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது. உடனே அந்த இவன் சொன்னானா, நீங்கள் தான் என் வீடு தேடி வந்திருக்கீங்க, நான் என்னமோ உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி என்னை எழுந்து உட்கார சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னானோ. இவருக்கு ரொம்ப கோபமாயிடுதான், ரொம்ப தன்னை அவமானப்படுது. ஏன்னா இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அவமானத்தை சந்தித்ததே இல்லை ராஜாவா இல்லையா. அதனால் அவர் உடனே என்ன பண்ணாரா, சரி நான் எப்போவுமே எங்கேயாவது போனால் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது வழக்கம், உனக்கு நான் ஒரு பொற்காசை அன்பளிப்பா தரேன், இதை வச்சு நீ நல்ல சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்போ வணக்கம் சொல்லுன்னாரோம். அதுக்கு அவன் சொல்கிறான்னா, நீ ரொம்ப பெரிய ஆளுங்கிற, அப்போ உங்ககிட்ட இந்த அல்ப பணம் ஒரு காசு தான் இருக்கா, நிறையா இருக்கும்ல, அப்போ உனக்கு நல்ல மனசே இல்லை, உனக்கே நான் வணக்கம் சொல்லணும்னு. அவர் உடனே சொன்னாராம், நான் ஒரு பெரிய மூட்டை நிறையா பொற்காசு வச்சுருக்கேன், சரி அப்போ உனக்கு நான் சரி பாதி தரேன், என்கிட்ட மீதி காசு இருக்கட்டும் நீ இப்போ சொல்லுவியான். இப்போ அவன் சொல்கிறான்னா, அப்போ உங்ககிட்டையும் பாதி இருக்குது எங்கிட்டையும் பாதி இருக்குது, அப்போ நீ நானும் சமம், நான் ஏன் உனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னானோ. இப்போ அவருக்கு எப்படியாவது அவன்கிட்ட வணக்கம் வாங்கிடணும்னு ஒரு வெறி. உடனே என்ன பண்ணாரா, மொத்தத்தையும் கொடுத்துட்டு இப்போ சொல்லுன்னாராம், இப்போ நீ ஒன்றுமே இல்லாத ஓட்டாண்டி, உனக்கு நான் சொல்லவே மாட்டேன், நான் தான் இன்னைக்கு பணக்காரன் அப்படின்னானோ. இப்போ அந்த அரசருக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்போது சிரிச்சுக்கிட்டே அவன் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு சொன்னானோ, செல்வத்தை நீங்கள் எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் அது போறும்னு சொல்லவே சொல்லாது, மேல மேல வேணும்னு தான் சொல்லும். நீங்க எனக்கு ஒரு காசு கொடுத்த பொழுது எனக்கு ஆசை இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்களான்னு, ஒண்ணுமே இல்லாத போது நான் எதுவுமே கவலை இல்லாம இருந்தேன், அதனால எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு எழுந்து அவருக்கு வணக்கம் சொன்னானோ. அதனால செல்வம் என்பது எத்தனை இருந்தாலும் போராது, ஆனா கல்வி நம்ம என்ன சொல்லுவோம், போரும் படிச்சது போரும். இது வந்து இந்த வார்த்தை ரொம்ப பொதுவானால், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுங்கிறது தான் அடிப்படை விஷயம். உலகத்திலேயே மிகப்பெரிய ப்ரொஃபஷன் டீச்சிங் ப்ரொஃபஷன் தாங்க. டீச்சர்கள் தான் பெரிய பெரியவர்களை பதவியில் இருக்கிறவங்களை உருவாக்குறாங்க, மற்ற எல்லாம் அதுக்கப்புறம் தான். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், டாக்டரை சொல்கிறோம், இன்ஜினியரை சொல்கிறோம், ஆடிட்டரை சொல்கிறோம், இவங்கெல்லாம் ஆறுதுக்கு யார் அடிப்படை, அரிச்சுவடி ஒரு டீச்சர். ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, மகாலட்சுமி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கா, அதில் ஒன்று செட்டிநாடு. நீங்கள் செட்டிநாட்டில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் 1000 ஜன்னல் வீடு இருக்குது. செட்டிநாட்டில் தான் எல்லா மிகப்பெரிய செல்வந்தர்கள், ஒரு ஏவிஎம் செட்டியார்லேருந்து எல்லாமே செட்டிநாட்டிலேருந்து வந்தவங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லார் வீட்லேயும் ஒரு குறிப்பிட்ட பாடல், இந்த பாடலை எழுதினது யாருன்னு கேட்டிங்கன்னா முத்தப்பருங்கிறவர். அதாவது இவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும், அதனால் இவர் தெய்வ புலவர்னு அழைச்சாங்க. இவர் எழுதிய ஒரு பாடலை இன்னைக்கும் நீங்கள் செட்டிநாட்டில் போனால் எல்லார் வீட்லையும் பார்க்கலாம், வாசலில் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க. இந்த பாடலை பாடி காலையில் பசும் சாணி தெளித்து கோலம் போட்டு தான் அந்த காலத்தில் அவங்க மகாலட்சுமி வரவேற்றாங்க. அந்த பாடல் என்னன்னா, காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தின்னு ஆரம்பிக்கும் 8 வரி பாடல். இதை அவங்க தினசரி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ளாட் சிஸ்டத்தில் வந்து கோலம் போடுறது அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. ஆனால் மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவழிக்க இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ நீங்களும் இந்த பாடல் எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது, இதை நீங்கள் எழுதி உங்கள் வீட்லேயும் மாட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இறை அருளால் மகாலட்சுமி பரிபூர்ணமாக தங்குவாள். காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்து வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடு கட்கு, அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லக்ஷ்மியே என்றைக்கும் நீங்காதிரு. நின் மேலு மானை மகன் மேலு மானை நின் குழுநன், தன் மேலு மானை தமிழ் மேலு மானை தவ வணிக சின்னஞ்சிறுவர் தெரியாத காளையர் என் செய்யினும் பின்னும் பொறுத்திருப்பாயே பெரிய லக்ஷ்மியே. நீங்காது நின் மகனும் நீண்ட திருமாலும் பாங்காக அன்று வந்த பார்க்கடல் போல் தேங்காமல் நன்றாக நீ இருந்து நாளும் வளம் பெருக்கி என்றைக்கும் நீங்காதிரு அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கே ஒரு சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும். எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படைன்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மி சோபானம், இதை பற்றி ஒரு மிகப்பெரிய விஐபி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஷேர் பண்ணாங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்தாபித்த அஷ்ட மடங்கள்ல சோதேங்கிற மடத்தின் பீடாதிபதியா இருந்தவர் தான் ஸ்ரீ வாதிராஜர்ங்கிறவர். இந்த பூ உலகில் தீர்காயுஷன் சொன்னா 120 ஆண்டுகள் நிறை வாழ்வு வாழ்ந்தவர் இவர். இதுல 112 வருடங்கள் சன்னியாச வாழ்க்கையும், 8 வயசுல சன்னியாசம் ஏற்றவர்.
இவருக்கு சமஸ்கிருதம், துளு, கன்னடம் எல்லா மொழிகளும் தெரியும். இவர் கனவுல வந்து இறைவன் ஆணைப்படி எழுதியதுதான் லக்ஷ்மி சோபானம் என்ற நூல். சரி, இந்த லக்ஷ்மி சோபானம் சொன்னா என்ன வரும்? லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் தெரியும், லக்ஷ்மி அஷ்டோத்தரம் தெரியும், ஸ்ரீசுக்தம் தெரியும். இதனால் செல்வம் அதிகரிக்கும், கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்க்கை அமையும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், மணமகள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதால் திருமண இல்லங்களிலும் இது சொல்லப்படுகிறது. ஒரு தடவை இந்த வாதிராஜர் ஒரு திருமண வீடு வழியா போகும் பொழுது அங்கே மணமகன் ஒரு நல்ல பாம்பு தீண்டி இறந்திருக்க ஒரு மிகப்பெரிய அழுகுரலோடு அந்த இல்லம் இருக்கிறது. அப்போ வாதிராஜர் லக்ஷ்மி சோபானத்தை அந்த மணமகன் அழுகில் சென்று பாட, அப்பொழுது மணமகன் தூங்கி எழுந்ததை போல் எழுந்து கொள்ள இவரது புகழ் பரவ ஆரம்பிக்கின்றது. இது ரொம்ப ரொம்ப மந்திரம் சக்தி வாய்ந்த ஒன்று. ஒரு மிகப்பெரிய விஐபி சமீபத்தில் நவராத்திரி விழாவில் சந்தித்த பொழுது என்கிட்ட சொன்ன விஷயம், அவருடைய வாழ்க்கையில் அடுத்த நாள் உணவுக்கு என்ன செய்யறது, பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் இருந்த ஒரு காலகட்டம். அதாவது இது எதுவுமே வந்து நிலையா இல்லை, எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் எது பண்ணாலும் அது நஷ்டம், தோல்வியிலேயே இருந்திருக்கு. ஒரு நாள் இரவு அவருடைய கனவுல யாரோ ஒரு பெரியவர் வந்து சில வரிகளை மட்டும் சொல்றார். இவருக்கு அந்த வரிகள் மனசுல இருக்கு, வந்த பெரியவர் யாருன்னு தெரியல, அது எந்த புஸ்தகத்துல இருக்கு அல்லது எந்த பாடல்னும் தெரியாது. அவர் தினசரி பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது இந்த வரிகள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்துல இருக்கான்னு கேட்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு மாசமா கேட்கிறார், எங்கேயுமே யாருக்கும் தெரியல. எதேச்சியா அவர் வந்து ஒரு புத்தக கடைக்கு போகும் பொழுது ஒரு புத்தகத்தை புரட்டி பார்க்கறச்சு அவருக்கு அசரீதியாக கனவுல வந்த வரிகள் அதுல இருந்திருக்கு. அந்த புக்கோட பெயரை பார்க்கிறார், அதற்கு பெயர் லக்ஷ்மி சோபானம் இருக்கு. உடனே அதை வாங்கிட்டு வந்து காலையில எழுந்து நீராடி அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து அம்பாளுக்கு பாலையும் தேனையும் நைவேத்தியமாக வைத்து விட்டு இதை படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், இதை நான் படிக்க ஆரம்பிச்சு பிரியா 3 நாட்களில் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு 300 கோடி ரூபாய்க்கு அவர் சொந்தக்காரர். அவர் சொல்றார், 3 வேளை உணவுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம இருந்தேன், என்ன பண்றது, அடுத்த வேலை இல்லை, எங்க போனாலும் ஒரு நெகட்டிவ் பதிலே வருதேன்னு நினைச்ச காலத்துல இப்படி ஒன்று வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அது லக்ஷ்மி சோபானத்தால தான் அப்படின்னு சொல்றார். இது முதல்ல கன்னடத்தில் எழுதப்பட்டு இன்னைக்கு வந்த எல்லா மொழிகள்லையும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உண்மையிலேயே மகாலட்சுமி வழிபாட்டில் இந்த லக்ஷ்மி சோபனம் ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. நீங்களும் சொல்லுங்க, தினசரி இல்லைனாலும் வெள்ளிக்கிழமைகள்லையாவது இதை படிக்கிறதுனால கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும். அம்பாளை பத்தி சொல்லும்பொழுது அம்பாள் 51 சக்திபீடங்கள்ல இருக்கா. பொதுவான கோவில்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில்களை தெரிஞ்சுக்கிறத விட தெரியாத கோவில்கள் ஜோதிஷ்மதி மகாசக்தி பீடம். இது மத்திய பிரதேசத்துல காண்ட்வாங்கிற மாவட்டத்துல இருக்கு. முதுகு பகுதி அம்பாளோடது விழுந்த இடம் இதுதான். சக்தி பீட வரிசையில சொல்லும் பொழுது இதை 18வது பீடமாக சொல்கிறார்கள். இந்த ஜோதிஷ் மதின்னு சொன்னா அம்பாளுக்கு பெயர் ஷர்வானின்னு பேரு. இங்க காவல் தெய்வம் பைரவர். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வடநாட்டுல காவல் தெய்வமாக பைரவர் தான் இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இந்த தலத்துல ஓம்காரேஸ்வரர் அப்படிங்கிறவர் மலை மேலேயும் மலை உள்ளே குகையில மகாகாளியும் இருக்கிறாள். இங்க ஒரு காலகட்டத்துல நரபலி கொடுக்கப்பட்டு இருந்திருக்கிறது. ஆனால் அதன் பிறகு இந்த குரு குகை கோவிலில் ஆதிசங்கர பகவத் பாதாலும் அவருடைய முதல் சிஷ்யரான குரு கோவிந்தும் வந்து இருந்த பிறகு இங்கே நரபலிங்கிறத நிறுத்திட்டாங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா இங்கே ஒரு மணல் லிங்கத்தை ஸ்தாபித்து குரு கோவிந்த் பகவத் பாதர் பண்ணும்பொழுது அந்த லிங்கமானது கெட்டிப்பட்டு ஒரு லிங்கமாகவே மாறிவிடுகிறது. அதனால் இன்றைக்கும் அது வழிபாட்டில் அங்கே இருக்கு. இங்கே தினமும் நடு இரவு தேவர்கள் எல்லாருமே வந்து அம்பாளை வழிபடுறதாக, மகாகாளியை வழிபடுறதாக அர்த்தம். இன்னைக்கும் நீங்க இரவு நேரத்துல கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தால் வேத கோஷம் காதல விழுமா. இதுக்காகவே இங்க வர யாத்ரீகர்கள் இரவு நேரத்துல அந்த மலை மேல ஏறி எல்லா வசதிகளும் இந்தியன் டூரிசம் பண்ணியிருக்காங்க. கேட்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி நீங்கள் நின்றால் இன்றும் நடு இரவில் வேத கோஷங்கள் காதல விழுமா. தேவர்கள் இன்றும் இந்த ஜோதிஷ்மதி பீடத்திற்கு வருவதாக ஐதீகம். மிக சக்தி வாய்ந்த ஒரு மகாகாளியை கோவில் தான் இந்த ஜோதிஷ்மதி அப்படிங்கிறது. சக்தின்னு சொல்லும் பொழுது கடவுள் வந்து
நம்ம தேடி வருவாரா இல்ல நம்ம கடவுளை தேடி போகணுமா? சீடன் ஒருத்தன் ஒரு குருநாதர்கிட்ட கேக்குறான், அதாவது கடவுளை வழிபடுறதுக்கு வழி சொல்லி தரீங்க, மற்ற எல்லாம் சொல்லி தரீங்க, அவர் நமக்கு வரத்துக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றார், ஒரு ராஜா இருந்தாருன்னு வச்சுக்கோ, அந்த ராஜாவை எல்லாருமே நேர போய் பாத்திர முடியாது, அவரை நெருங்கணும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கணும், அப்படி நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேங்கிற, முதல்ல நீ ராஜாவை போய் பார்க்கறதுக்கு வழி சொல்லித்தரேன், அப்புறம் கடவுளை பார்க்க சொல்லித்தரேன். அவர் என்ன சொல்றாரு, நீ நிறைய நல்லது செய், உன்னால் முடிந்த நல்லதையெல்லாம் செஞ்சுட்டே வா, உன்னுடைய நற்பெயர் உனக்கு ராஜாவை பார்ப்பதற்கு ஒரு வழிவகுக்கும். இவனும் முடிஞ்ச நல்லதெல்லாம் செஞ்சுட்டே வரான். ராஜா காதுக்கு அந்த விஷயம் போறது, நிறைய தான தர்மங்கள் பண்றான், நிறைய அன்னதானங்கள் எல்லாம் செய்யறான், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கல்விக்கு உதவுறான். இதை கேட்டதும் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார், சரி இந்த மாதிரி ஒருத்தன் யார் தனி மனுஷன் செய்யறான்னு அவனை பார்க்கணும்னு அவரே கூப்பிட்டு அரச சபையில அவனை கௌரவிக்கிறார். அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி குருட்டு வந்து சொல்றான், நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடந்துருது அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாராம், இப்ப ராஜா இடத்துல இறைவனை வச்சுப்பாரு, நீ நிறைய நல்லது செஞ்சுட்டே இருந்தா உன்னுடைய நல்ல தனங்கள் எல்லாம் உனக்கு தானா இறைவனை காட்டும், எவ்வளவுக்கு அவ்வளவு நீ நல்லது செய்யறியோ, எவ்வளவுக்கு அவ்வளவு மற்றவர்களுக்கு உன்னால் நன்மை நடக்கிறதோ, தான தர்மங்கள் நடக்கிறதோ, நிச்சயமாக அது உனக்கு இறைவனை காட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்னாராம். அதுதான் உண்மை, கடவுள் வழிபாடுல கண்டிப்பாக மிக முக்கியமானதாக அதை தான் நாம எடுத்துக்கிறோம். அடுத்ததா நாம பார்க்க போற அம்பாள் உஜ்ஜயினி மகாகாளி. இந்த உஜ்ஜயினி மகாகாளி விக்ரமாதித்தன் கதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 51 சக்தி பீடங்கள்ல 10வது சக்தி பீடம் இந்த உஜ்ஜயினி மகாகாளி. மத்திய பிரதேசத்துல மங்கள சண்டிங்கிற பேர்ல இவ எழுந்தருளி இருக்கிறாள். ஒரு முறை காளி தேவியோட சிவபெருமான் சொக்கட்டான் விளையாடுறார். அப்போ அங்க வந்த சண்ட பிரசண்டன்கிற அசுரர்கள் நந்தி தேவரை தாக்குகிறார்கள், அதனால ஆட்டம் நிற்கிறது. சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகி இந்த அசுரர்கள் காளியின் மூலமாக வதைப்பட வேண்டும் என்று அவர் சபிக்கிறார், அப்படியே நடக்கிறது. இவோ அந்த ரெண்டு அசுரர்களையும் வதம் செய்ததால் ஹரசித்தி தேவின் இந்த இடத்துல இவளை போற்றுகிறார்கள். இந்த தலத்துல ஆடு மேய்ச்சின்றிருக்கான் ஒரு மூடன், அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, அவனுக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு கூட தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு முட்டாள். அந்த நாட்டு அமைச்சனின் சூழ்ச்சியால் மன்னன் மகளை அவன் திருமணம் செய்து கொள்கிறான். தன்னுடைய கணவன் எல்லா கலைகளிலும் சிறந்தவன் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவோ, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு மூடன் முட்டாள்னு தெரிஞ்சதும் அவனோட இருக்க பிரியப்படாமல், நீ இந்த ஊர் எல்லையில் இருக்கிற மகாகாளி கிட்ட போய் நல்ல அறிவை பெற்றுவான்னு அனுப்பிடுறா, துரத்தி விட்டுடுறா. அவன் அன்னையை நோக்கி கடும் தவம் இருக்க அன்னை அவனுடைய தவத்துக்கு மிச்சி அவனை மிகப்பெரிய கவிஞனாக்குகிறாள். அதுதான் கவி காளிதாசன். இந்த வரலாற்று நிகழ்வுகள் இங்கே ரொம்ப பிரசித்தம். ஹரசித்தி தேவியாகவும் மகாகாளியாகவும் உஜ்ஜயினியில அம்பாள் கோயில் கொண்டிருக்கிறாள். விக்ரமாதித்தன் ஆண்ட ஊர் இது, மிக அழகான ஊர், மிகப்பெரிய வரப்பிரசாதி என்பதால் இன்றும் ஏராளமான யாத்ரீகர்கள் இங்கே வர்றது வழக்கத்தில் இருக்கு. எந்த ஒரு காலகட்டத்திலும் இங்கே வர்றவங்கெல்லாம் அன்னையுடைய அந்த குங்கும பிரசாதத்தை எடுத்துட்டு போய் வீரத்திற்காகவும் தைரியத்திற்காகவும் வைத்து வழிபடுவது இன்றும் வழக்கத்தில் இருந்து வருகிறது. சரி, டிவியை திறந்தால் நிறையா சேனல்ஸில் ரொம்ப முக்கியமான நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அந்தந்த நடிகை நடித்த முதல் படம் எதுங்கிறதுக்கு ஒரு பேட்டியோ, இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நாய்க்குட்டி பிடிக்குமா பூனைக்குட்டி பிடிக்குமாங்கிறதையோ போடுறாங்களே, இதெல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக வந்து ஒரு சொற்பொழிவு கேட்கணும், இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல சத்சங்கங்கள் நடக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் சொல்கிறார், சத்சங்கத்துவமே நிர்சங்கத்துவம், எங்கெல்லாம் சத்சங்கங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் இருப்பான். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் சத்சங்கங்களும் நாம சங்கீர்த்தனங்களும் தான் மிக மிக முக்கியமான வழி இறைவனை அடைய. நாம சொல்றோம் நல்லதையே பேசுங்கள், நல்லதை பேசினா நல்லது நடக்கும். எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய விஷயம் டாக் பாசிட்டிவ், நம்மளை சுற்றி ஆறாங்கிற என்ன கதிர்கள் இருக்கு, அஸ்வதி தேவதைகள் இருக்காங்க, நல்லதை சொன்னா அதை அப்படியே ஆமோதிப்பாங்க அப்படின்லாம் சொல்றோம். சரி, இந்த நல்லதை பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு புராணத்திலேருந்து ஒரு கதை. ஒரு நாள் வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்திரரோட ஆசிரமத்துக்கு வர்றாரு. வந்தவர் ரொம்ப நேரம் நிறைய விஷயங்களை பேசுறாங்க,
இப்போ ரெண்டு பேர் சந்திச்சா எவ்வளவோ விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா, அதுவும் அந்தந்த துறையில் இருக்கிறவங்க சந்திச்சா. இப்போ மற்றவங்க யாராவது சந்திச்சா இப்போ என்ன பேசுவாங்க அப்படின்னா, வந்து தீபாவளிக்கு நீ என்ன வாங்கிக்க போற, நீ இந்த குழு போய் பார்த்தியா, அவாத்துல அவாத்துல ரொம்ப இதுவாக குழு வச்சிருந்தா, எல்லாம் ஒரு ஷோ ஆஃப் தான் அப்படின்னு அப்படி ஒரு டிஸ்கஷன். இப்போ இப்படி அந்தந்த யார் பேசுறாங்கிறத பொறுத்து, சத்து விஷயங்களை பேசுறவங்களா இருந்தா சத்து விஷயங்களை பேசுவாங்க. இப்போ வசிஷ்டர் நான் புறப்படுறேங்கிறார், எப்பவுமே புறப்படுறேங்கும் பொழுது ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து மகிழ்விக்கணும்னு நினைச்சு விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், உங்களுக்கு மறக்க முடியாத அன்பளிப்பை வழங்கறதுக்கு நான் விரும்புறேன், 1000 வருஷம் தவம் பண்ணி எனக்கு கிடைச்ச புண்ணியத்தை உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். வசிஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், விஸ்வாமித்திரரை வணங்கி அந்த புண்ணியத்தை அப்படியே ஏற்றுக்கிறார், கிளம்புறார். கிளம்பும் பொழுது சொல்கிறார், கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை என் ஆசிரமத்துக்கு வந்து என்னுடைய உபச்சாரங்களை ஏற்றுக்கணுங்கிறார். அவரும் ஒத்துக்கிறார். அதே மாதிரி சில காலம் கழித்து அவர் விஸ்வாமித்திரர் ஆசிரமத்துக்கு போகிறார். 1 மணி நேரம் பர நல்ல சத் விஷயங்களை ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசி முடித்ததும் உடனே விஸ்வாமித்திரர் நான் புறப்படுறேங்க பொழுது வசிஷ்டர் சொன்னாராம், நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி மிகப்பெரிய பரிசை நானும் உங்களை கொடுக்க விரும்புகிறேன். 1 மணி நேரமாக நாம் பேசிய இந்த நல்ல விஷயங்களான் பேசிய புண்ணியத்தை உங்களுக்கு நான் கொடுத்து தாரவாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரோ. உடனே விஸ்வாமித்திரருக்கு, சே என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வைர மோதிரம் சின்ன டப்பாவில் தான் இருக்கும், அதை யாருக்காக நம்ம பரிசு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன இவன் அல்பத்தனமாக இதை கொடுத்துருவோம், அதை பிரித்து பார்த்தா தான் அது உள்ளே இருக்கிறது வைரமாக பிளாட்டினமானு தெரியும். ஆனால் இது 200 ரூபாய்க்கு பெரிய தேவ்சா தவளை வாங்கி கொடுங்க, எல்லாம் பெருசாக கண்ணுக்கு தெரியும். பொதுவான ஹியூமன் சைக்காலஜி அது, அதுதான் மனித மனம். ஸோ அதே மாதிரி விஸ்வாமித்திரருக்கு, சீ இவன் என்ன இது, நாம் 1000 வருஷம் தவம் பண்ண பலனை கொடுத்தோம், இவன் 1 மணி நேரம் பேசின பலனை கொடுத்துட்டு சொல்கிறான். உடனே அவர் கோவம் வந்த உடனே வசிஷ்டர் சொல்கிறார், வாங்க நம்ம போய் பிரம்மாட்ட கேட்போம் இதுக்கு ஒரு தீர்ப்பை. நேர பிரம்மாட்ட சத்தியலோகம் போகிறாங்க. சத்தியலோகத்தில் பிரம்மா சொல்கிறார், ஐயோ எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது, அந்த பரந்தாமனை போய் பார்க்கடல் வாசனை கேட்போம். அங்கே போனால் விஷ்ணு சொன்னாராம், எனக்கும் இதுக்கு பதில் தெரிலப்பா, வா மகாவிஷ்ணு சிவன்கிட்ட போவோம் அப்படின்னு. மகாவிஷ்ணு வந்தவுடனே, என்ன விஷ்ணு நீ எதுக்கு பிரம்மாவெல்லாம் கூட்டின்னு வரேன்னு சிவன் கேட்குறார். அப்போ விஷ்ணு சொன்னாராம், அப்பா எனக்கு இதுக்கு பதில் தெரியலை, நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும், தீர்ப்பு கொடுத்துரு அப்படின்னா. சிவன் சொன்னாராம், எனக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது, நீ எந்த ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கியோ அவனால் தான் தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு. அவரும் கிளம்பி மறுபடியும் வைகுண்டத்துக்கு வராங்க. அப்போது வந்த உடனே ஆதிசேஷன்கிட்ட நடந்ததை முழுக்க எல்லாரும் சொல்கிறாங்க. யோசிச்சு பதில் சொல்லுங்கிறார் விஸ்வாமித்திரர். உடனே ஆதிசேஷன் சொன்னாராம், ரொம்ப நேரமாக பூமியை தலைமையில் வச்சுட்டு எனக்கு வலிக்கிறது, உங்கள் யார் ரெண்டு பேரில் யார் ஒருத்தர் இந்த பூமியை தூக்கி மேலே அந்தரத்தில் 5 நிமிஷம் நிறுத்துறீங்களோ நான் தீர்ப்பு சொல்லிவிட்டு மறுபடியும் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னாராம். விஸ்வாமித்திரர் உடனே சொல்கிறாராம், 1000 வருஷ தவ பலனால் பூமியே அந்தரத்தில் நில்லுன்னு, பூமி 1/2 இன்ச் கூட எழுந்துகளையும். உடனே வசிஷ்டர் சொன்னாராம், 1 மணி நேரம் நான் பேசிய சத் விஷயங்களின் புண்ணியத்தால் பூமியே அந்தரத்தில் நில்லுன்னு சொன்ன உடனே பூமி கிட்டத்தட்ட 1/2 அடி மேலே போய் அந்தரத்தில் நின்றுத்தான். உடனே ஆதிசேஷன் சொன்னாராம், உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்லிட்டேன் கிளம்புங்கன்னாராம். உடனே விஸ்வாமித்திரர் புரியலையேன்னாராம், நீங்கள் 1000 வருஷமாக தவம் பண்ணினால் கூட அது 1 மணி நேரம் நல்ல விஷயங்களை பேசினதுக்கு ஈடு இல்லை, அதனால தான் நீங்கள் சொன்னபொழுது எழுந்திருக்காத பூமியானது 1/2 மணி நேரம் பேசின நல்ல விஷயத்துக்கு சொன்னபோது அந்தரத்தில் போய் நின்றுத்துன்னாராம். சத் விஷயங்களை பேசுவதும் கேட்பதும் மிக மிக புண்ணியமான விஷயம், அதுக்குத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளோ அல்லது இப்படிப்பட்ட விஷயங்களோ. கோவில்களில் ஏன் சொற்பொழிவுகள் வைக்கிறாங்க, நாமஸ்மரணை வைக்கிறாங்கன்னா, ஏன்னா முந்தைய காலத்தில் வீட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, சுந்தரகாண்ட பாராயணம் தேவி பாகவத படிப்பு, யாருக்குமே நேரம் இல்லை, மந்திரம் சொல்ல நேரம் இல்லை, சாண்டிங் பாக்ஸ் சொல்லுது. இப்போ என்ன ஆகும், எல்லார் வீட்டில் இருக்கிற சாண்டிங் பாக்ஸும் புண்ணிய ஆத்மாவாக அடுத்த பிறவியில் பிறக்கும், ஏன்னா நமக்கு யாருக்குமே நேரம் இல்லை, எல்லாமே டேப்பு சாண்ட் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுளை நினைக்க நமக்கு நேரம் இல்லை, ஆனால் அந்த கடவுள்கிட்ட நமக்கு கோரிக்கை நிறையா இருக்குது. நம்ம என்றைக்கு நினைக்கிறோம், பெருமாளை வணங்குறவங்களா இருந்தால் ஏகாதசனிக்கு பெருமாளேங்கிறோம், சிவனை வணங்குறவங்களா இருந்தால் பிரதோஷ தனிக்கு சிவனேங்கிறோம், முருகனை வணங்குறவங்க கிருத்திகே சஷ்டிங்கிறோம், மற்ற நாளில் நமக்கு தேவை இருந்தால் தான் போகிறோம். அப்படி யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டர் கடவுளே, அப்படி இருப்பவர்களுக்கு எந்த பலனையும் எந்த தெய்வமும் தராது என்பது தான் இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய சத் விஷயங்களை பேசுங்க படிங்க, அதனால அதுக்காக பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. பக்திங்கிறது வேற, ஆன்மீகம்ங்கிறது வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அதாவது குறிப்பிட்ட அளவாவது நாம் ஒரு நல்ல விஷயத்தை காதால் கேட்கணுங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே தீய சக்திகளாக இருக்குது, கலியுகம் அப்படித்தான். இதுக்கப்புறமா நம்ம கலியுகம் பிறந்த நேரத்தில் மகாபாரதத்தில் உண்டான ஒரு கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜுவாலாமுகி,
இந்த ஜுவாலாமுகி அப்படிங்கிறது அன்னையின் உடல் கூறுகள் விழுந்ததுல 9வது சக்தி பீடம். இதுல என்னன்னா, எல்லா சக்தி பீடத்திலையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குன்னா, இது ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கு, காங்கிராங்கிற பகுதியில் இருக்கு, எப்பவுமே ஐஸ் கட்டி பனிமழை இருக்கிற பகுதி. ஆனால் அம்பாள் நாக்கு விழுந்த பகுதியான இந்த இடத்துல அம்பாள் மகாதேவிங்கிற பேர்ல இருக்கா, விளக்கு தான் இங்க அம்பாள். சர்வேஸ்வரனுக்கு மகாதேவர்னு பேரு. இங்க இவளை காளி ரூபமாகவும் வணங்குகிறார்கள். இதுல என்னன்னா, இந்த ஜுவாலை கொழுந்து விட்டு எரியும். நீங்க பனி மழை பெஞ்சாலும் கொழுந்து விட்டு எரியும், என்ன ஒரு காற்று இருந்தாலும் கொழுந்து விட்டு எரியும். அந்த புராதன பாறை இடுக்குகளுக்கு நடுவுல அந்த அம்பாள் இருப்பதாக ஐதீகம். இங்க ஒரு மன்னனின் கனவில், காங்கிரா பகுதியில பஞ்சாப் மாநிலத்துல ஒரு மன்னனோட கனவுல வந்த காளி தான் சுடர் வடிவில் இங்கே நாக்கு பகுதி தண்டு விழுந்தது இருப்பதாக சொல்ல அங்கே கட்டப்பட்டதுதான் இது. இதுல இன்னொரு வரலாறு சான்று என்னன்னா, இந்த ஆலயத்துக்கு அக்பர் ஒரு முறை வர்றார். வந்தவர் என்ன பண்றார், இந்த ஜுவாலைகளை எல்லாம் அணைக்கணும்னு பாக்குறார். இது என்ன ஜுவாலைகள் அம்பாளாவா அப்படின்னு. ஆனா என்ன ஆறுது, அணைக்க முடியல. அவர் என்னெல்லாமா பண்ணி தண்ணியே கொட்டுறார், அணையல. சரி, இந்த அம்பாள் ரொம்ப சக்தி அப்படிங்கறத உணர்ந்து அவர் என்ன பண்றார், ஒரு தங்க கொடைய இந்த அம்பாளுக்கு காணிக்கையா கொடுக்கிறார். சிறிது காலம் கழிச்சு அவருக்கு ஒரு கோரிக்கை வருது. அந்த கோரிக்கை வந்த உடனே அவர் என்ன பண்றார், இந்த அம்பாளை பாக்குறதுக்காக வர்றார். வந்துட்டு என் கோரிக்கைய நீ நிறைவேற்றவே இல்லையம்மான்னு சொல்லும்பொழுது அசரீரியாக அம்பாள் சொன்னாலாம், நீ கேட்டது நியாயமான கோரிக்கை இல்லை, அதனால நான் நிறைவேற்றல. அதனால எனக்கு உன் தங்கக்குடை வேண்டாம்னு தங்கக்குடையை நிமிடத்தில் பித்தளை கொடையாக அம்பாள் மாத்திட்டாளாம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி ஸ்வரூபம் இந்த ஜுவாலாமுகி அப்படின்னு. இப்படி நிறைய வரலாற்று சான்றுகள் இந்த அம்பாளை பத்தி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் என்பதால் இங்க யாத்ரீகர்கள் நிறைய வராங்க. இந்த ஜுவாலாமுகியில போய் நிறைய யாகங்கள் நடக்கிறது, நிறைய ஹோமங்கள் நடக்கிறது. ஏன்னா இங்க அந்த ஜுவாலையே வழிபாடு தெய்வமாக இருப்பதால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி பீடமாகவும் கருதப்படுகின்றது. இந்த கலியுகத்துல தான் இத்தனை விஷயங்கள், துவாபர யுகத்துல கிடையாது, திரேதா யுகத்துல கிடையாது, கிருதயுகத்துல கிடையாது, அங்க எப்பவுமே கிடையாத எல்லா தீமைகளும், ஏன்னா இதுதான் கல்கி அவதாரம் தோன்றுவதற்கான ஒரு யுகமாக அமைந்திருக்கின்றது. கிருஷ்ணர்கிட்ட மகாபாரத முடிவுல பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரும் வந்து கலியுகம் எப்படி இருக்கும் கிருஷ்ணா, எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்றார், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்ய முற்படணுங்கிறாங்க. அவரும் சரி அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுறார், தன்னோட வில்லிலேருந்து 4 அம்புகளை எய்கிறார். அவர் என்ன சொல்கிறார், 4 திசையில் இந்த அம்பு போகும். யார் யார் எந்தெந்த திசைக்கு போறீங்களோ அந்த திசையில் இருக்கிற அம்பை எடுங்க, அங்கே நடக்கிற விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு கிருஷ்ணர் சொல்லி அமைச்சிடுறார். முதல்ல பீமன் போகிறான். அவன் போய் அவன் அம்பு விழுந்த இடத்தை பார்க்கறான். அங்க 5 கிணறுகள் இருக்கின்றன. இந்த 5 கிணறுகளுக்கு மத்தியில ஒரு கிணறு இருக்கு. இந்த 4 கிணறுகளை சுத்தி இருக்கு. அப்படி இருக்கிறச்சே 4 கிணறுகள்லையும் தண்ணீர் ஊற்றெடுக்குகிறது, நல்ல சுவை மிகுந்த தண்ணீரா இருக்கு. நடுவில் இருக்கிற கிணறு மட்டும் வற்றி இருக்கு, ஒரு துளி தண்ணி இல்லை அந்த கிணறுல. பீமனுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அம்பை எடுத்துட்டு சரி கிருஷ்ணத்தையே கேட்போம்னு வரோம். அடுத்து அர்ஜுனன். அர்ஜுனன் அம்ப மீட்ட இடத்துல ஒரு குயில் ரொம்ப அற்புதமான குரலால் பாடிக்கொண்டிருக்கிறது. ஆகா, ரொம்ப அற்புதமா குயில் பாடுறது என்ன, அர்ஜுனன் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த அற்புதமான குரல் கொண்ட குயிலானது ஒரு முயலை கொத்தி கொண்டிருக்கும் கோர காட்சி. அர்ஜுனனால தாங்கவே முடியல, இது என்ன இவ்வளவு நல்ல குரல் கொண்ட குயில் ஒரு முயலை இப்படி குத்துறதே அப்படின்னு. அடுத்து சகாதேவன் போற இடத்துல ஒரு அற்புதமான காட்சி, பசு ஒரு கன்றி குட்டி ஈன்றுகிறது. அவன் நினைக்கிறான், ஆஹா, நம்ம வந்த நேரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கச்சு. அந்த பசுவானது தன் கன்றை நாவால் வருடி சுத்தம் செஞ்சுட்டே இருக்கு. முழுக்க சுத்தமான பிறகும் தாய் பசு தன் நாவால் வருடுறத நிறுத்தவே இல்லை. இதனால அந்த கன்றுக்கு ஒரு சிறிய காயம் ஏற்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து நக்கிண்டே இருக்கும்பொழுது ரொம்ப சாஃப்ட் ஸ்கின் இல்லையா, பிறந்த உடனே அங்கே சுத்தி இருந்தவங்களெல்லாம் அந்த கன்றை பிரிக்க பாடுபடுகிறார்கள், ஒரு காயம் ஏற்படுகிறது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு தாயால் தன் குழந்தைக்கு ஒரு கெடுதல் பண்ண முடியுமா, இது என்ன அப்படின்னு ரொம்ப ஒரு கலக்கமான மனதுடன் சகாதேவன் கிருஷ்ணரை நோக்கி வருகிறான். அடுத்ததான் நகுலன். ஒரு பெரிய மலைக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் ஏது அம்பு விழுகிறது.
அவன் பார்க்கறான் ஒரு பெரிய பாறை உருண்டு வருது. வழியில எத்தனையோ மரங்கள் எல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் தடுத்து நிற்கல, ஒரு சின்ன செடியில வந்து தடுத்து நின்றுடுது. அவனுக்கும் ஒன்றும் புரியல, இது என்ன இது, மரம் எல்லாம் தடுத்து நிற்காத பாறை செடி தடுத்து நிற்கிறதா? நான் அவனும் வரான். கிருஷ்ணர் சிரிச்சுட்டே எல்லாரையும் வரவேற்று அவங்களுக்கு உபச்சாரணைகள் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, பீமா நீ சொல்லு. பீமன் உடனே அந்த நாலு கிணறு நடுவில் வற்றிய கிணறு சொல்றார். உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், பீமா கலியுகத்தில் செல்வந்தர்களும் ஏழைகளும் பக்கத்துல பக்கத்துல வாழ்வார்கள், ஆனால் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகவே செழிப்பாக இருப்பார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள். தம்மிடம் இருக்கும் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள். ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வத்தை சேமித்துக் கொண்டே இருப்பார்கள், இதில் அவர்கள் பாவ கணக்கும் ஏறும், மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழ்மையில் வாடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த நிரம்பி வழியும் நாலு கிணறு தான் செல்வங்கள், நடுவில் இருக்கிற வற்றிய கிணறு தான் ஏழைகள். இப்படித்தான் இருக்கும் கலியுகம் பண விஷயத்துல, பாவ புண்ணியம் பார்த்து அங்கே பணம் வராது அப்படின்னாரோ. அடுத்து அர்ஜுனன் பார்த்து, அர்ஜுனா உன்னுடைய விஷயத்தை சொல்லுன்னு சொல்லும்பொழுது அவன் தான் பார்த்த குயில் முயலை கொற்றிய கோர காட்சியை சொல்ல, கலியுகத்தில் போலி ஆசிரியர்கள் மத குருமார்கள், போலியான மத குருமார்கள் இருப்பார்கள். இவங்கெல்லாம் இனிமையா பேசுவாங்க, நல்லா பேசி மக்களை கவர்வார்கள், ஆனால் இவர்கள் மக்களை ஏமாற்றும் கயவர்களாக கொடியவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் இனிமையான குரலில் பாடிய குயிலானது கோரமான அந்த முயலை தாக்கியது. அதாவது இவங்கெல்லாம் சொல்றதை கேட்கும் பொழுது வசீகரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இவர்கள் அனைவரும் கலியுகத்தில் வாழும் மக்களை ஏமாற்ற பிறந்தவர்களாக இருப்பார்கள். சகாதேவனை பார்த்து சொன்னாராம், சகாதேவா ஒரு பசு எப்படி தன் கன்றை ஒரு சின்ன காயம் ஏற்படுத்தினால் கூட ஏற்படுத்தி இருக்க வாய்ப்புன்னு யோசிச்ச, கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது கண்மூடித்தனமான பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நெறி தவறிய அவர்கள் வாழ்விற்கு துணை போவார்கள். அதே மாதிரி பிள்ளைகள் மேல் அதீதமாக கற்பனைகளை வளர்த்து அதனால் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவர் மால் ஒருவர் காயப்படுவார்கள். இது கலியுகத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். இந்த தீய வினைகளால் இவர்கள் பிள்ளைகள் துன்பத்தை அனுபவிப்பார்கள்னு தான் அந்த கன்றுக்குட்டி நமக்கு பாடம் நடத்தியது. நகுலனை பார்த்து சொன்னாராம், அதாவது ஒரு பாறை மரம் தடுத்து கூட நிக்கலையேன்னு யோசிச்ச நகுலா, கலியுகத்தில் மக்கள் உண்மையான மத குருமார்கள் சான்றோர்களின் நற்சொற்களை கேட்க மாட்டார்கள், இவர்கள் நன்னெறிகள் தவறி வாழ்வார்கள், யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் இவர்கள் பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள், இத்தகையவர்கள் இறைவனிடம் நெருங்கும் தருணத்தில் மட்டும்தான் நிதானப்பட்டு போவார்கள், அப்படி செடியை போல ஏதாவது ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அமையும். எந்த செடி எப்படி ஒரு பாறையை நிறுத்திட்டா இவங்க வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை இறைவன் கிட்ட அழைச்சின்னு வரும், இது எல்லாமே கலியுகத்துல இப்படித்தான் அமையும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவங்க சொன்னாங்களாம், கலியுகத்தை நாங்க பார்க்க விருப்பப்படல கண்ணா, ஏன்னா இது எதுவுமே வந்து தர்ம நியாயத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அதனால இந்த யுகத்தோட எங்க வாழ்க்கையை முடிக்கிறதுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்களாம். கலியுகம்ங்கிறத உண்மையிலேயே இப்படிப்பட்ட யுகமாகத்தான் அமைந்திருக்கின்றது. இதில் இறை வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக கடவுளின் அருளால் நிச்சயமா நிறைய சோதனைகள் வருது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த சோதனைகளையும் தாண்டி இறைவன் நிச்சயமாக உதவுகிறார். மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாம் சொல்லும் பொழுது, இந்த ஆண்டு ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஆண்டு எல்லா இடத்துலையும் கொண்டாடுகிறார்கள். ராமானுஜர் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றார். அப்படி போகும் பொழுதெல்லாம் அவர் அங்கங்கே இருக்கிற முக்கியமான எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அவர் போய் அதை தரிசிக்கிறது வழக்கம். காஷ்மீரில் இருக்கிற சரஸ்வதி கோவிலுக்கு ஒரு நாள் ராமானுஜர் வர்றார். இங்கு பண்டிதர்கள் தினமும் கூடி விவாதம் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய வழக்கம். அப்படியே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் அவர் எழுந்தருளிய பொழுது, மகா சரஸ்வதி தேவியானவள் தானே வாசக்கதவை திறந்து அவர் எதிரே வந்து வரவேற்று ஸ்ருதிக்கு ஒரு பொருள் சொல்லுன்னு ஒரு ஸ்ருதியை சொல்றார். அவர் உடனடியாக பொருத்தமான பொருளை சொல்ல உடனே சந்தோஷப்பட்ட மகா சரஸ்வதி அவர் சொன்ன ஸ்ரீ பாஷ்யத்தை தன் திரு முடியில் தாங்கி அவருக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ற பெயரை தருகிறாள். அப்படி அந்த பெயரை கொடுக்கும் தருணத்தில் ஒரு அயக்ரீவர் விக்கிரகத்தையும் ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட கொடுக்கிறார். அந்த தேசத்து அரசன் உரிய மரியாதையுடன் மகா சரஸ்வதியின் அருள் பெற்றவர் என்று இவருக்கு
சிஷ்யனாக மாறுகிறான். இந்த சரஸ்வதி கொடுத்த விக்கிரகம்தான் வழி வழியாக தேசிகரிடம் வந்து இன்று மைசூர் பரகால மடத்தில் இருக்கின்றது. அந்த ஹயக்ரீவரை அங்க போனா நீங்க தரிசிக்கலாம். இது மகா சரஸ்வதி நேரடியாக ராமானுஜருக்கு கொடுத்த ஹயக்ரீவர் விக்கிரகம். மகா சரஸ்வதி நிறைய பேருக்கு அருள் பாலிச்சிருக்கா. பெண்ணை ஆற்றின் கரை மீது திருவாம்மாத்தூர்ங்கிற ஒரு மிக முக்கியமான சிவஸ்தலம் இருக்கு. இந்த ஸ்தலத்தை பத்தி ரெண்டு இரட்டை புலவர்கள் ஒரு கல்பகம் பாடுறாங்க. அரசனுடைய பிறந்த நாள் விழா, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணும்பொழுது இவங்க இந்த ஸ்தலத்தை பத்தி, திருவாம்மாத்தூர்ல இருக்கிற சிவனை பற்றியும் அதன் மேன்மைகளை பற்றியும் பாடுகிறார்கள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, மேற்கரையில் இருக்கு திருவாம்மாத்தூர்னு பாடிடுறாங்க, ஆனா அது கீழ்கரையில இருக்கு. உடனே சபையில இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, தப்பா பாடின புலவரை நீங்க உடனே சிறை சேதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சபையினரை பார்த்து புலவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் நாவில் உள்ள நாமகள் சரஸ்வதி புறம் சொல்ல மாட்டாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இரவு சிறையில வைக்கிறாங்க. அம்பாள் இவர்களுடைய வாக்கை உண்மையாக்கணும்னு சொல்லிட்டு இரவெல்லாம் பெருவெள்ளம் பெளிய வைத்து ஆற்று நீரின் போக்கையே மாற்றி விடுகிறாள் இவர்கள் சொன்ன மேற்புறத்திற்கு. மறுநாள் இதை உணர்ந்த அரசன் இவர்களை வணங்கி, மகா சரஸ்வதியின் பேரருள் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னதை இன்னைக்கும் கல்வெட்டுகளாக திருவாமாத்தூர்ல நாம பார்க்கலாம். பொதுவா அம்பாளுடைய பெயர்களை குழந்தைகளுக்கு வைப்பது வழக்கம். அதுல எந்தெந்த பெயர்கள் ரொம்ப உசத்தியானது அப்படின்னு சொன்னா, ஒரு சில பெயர்களை நம்முடைய அபிராமி பட்டர் அபிராமி மாணிக்க மாலையில சொல்றார், அனுத்தமா, அப்பர்ணா, உமா, ஈஸ்வரி, காதம்பரி, காயத்ரி, சாருஹாசா, ஜனனி, தன்யா, தாக்ஷாயினி, நிரூபமா, பூர்ணா, மகேஸ்வரி, ரஞ்சனி, ராஜஸ்ரீ, பவானி, வைஷ்ணவி, சௌமியா. இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் அம்பாளின் பரிபூர்ண கருணா கடாட்சத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்றார். அதுல ரொம்ப முக்கியமானதாக அவர் சொல்வது அபிராமிங்கிற பெயரை தான். அம்பாளை நாம ஐந்து விதமான விஷயங்கள்ல வழிபடணும். அதுதான் அம்பாள் சாக்த வழிபாடுல முக்கியம். ஒன்னு சந்தன குங்குமம், இரண்டு புஷ்பம், மூன்று தீபம், நான்கு தூபம், ஐந்தாவது நைவேத்தியம். இந்த முறைப்படிதான் வழிபடணும்னு சொல்றாங்க. அம்பாளுடைய லலிதா சஹஸ்ரநாமத்துல த்ரயின் தொடங்கும் பாடல்கள் உண்டு. த்ரயினா மூன்று. நீங்க பாத்தீங்கன்னா பிரணவ அட்சரங்கள் மூன்று, அகாரம், உகாரம், மகாரம். ஆக்கல், காத்தல், அழித்தல் முத்தொழில்கள். மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன். சத்வம், ரஜஸ், தாமஸ் நம்முடைய குணங்கள், ஒரு மனிதனின் மூன்று குணங்கள். சூரியன், சந்திரன், அக்னி, இது மூன்றும் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையானது. விழிப்பு, கனவு, தூக்கம், இது மூன்றும் இல்லாத பிறப்பு இறப்பே கிடையாது. நேற்று, இன்று, நாளை என்பது இறைவனது தர்பாரில் எழுதப்பட்டவை. மலைமகள், அலைமகள், கலைமகள்ங்கிற மூன்று சக்திகள் இணைந்ததுதான் இந்த சக்தி யுகம். இயல், இசை, நாடகம் என்பதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை இறைவனிடம் நாம் எடுத்து செல்கின்றோம். இதை சொல்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில் த்ரயிங்கிற இடம். இப்படி எல்லாமே மூன்றாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சரி, அம்பாள் நம்மளை வந்து எப்போ ஆட்கொள்வாள் நமக்கு தெரியாது. ஞான சம்பந்தர பாலை கட்டி, அதாவது அவருக்கு பால் பசிக்கிறதுன்னு சொன்ன பொழுது பாலை காட்டி ஆட்கொண்டதை போல, சூளை நோயை கொடுத்து திருநாவுக்கரசரை அந்த நேரத்தில் ஆட்கொண்டதை போல, ஒரு ஓலையை காட்டி நீ எனக்கு அடிமை என்று சுந்தரரை ஆட்கொண்டது போல, ஒரு மாலையை காட்டி அந்த கோதையை நாராயணன் ஆட்கொண்டது போல, ஒரு சேலையை காட்டி கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சாலியை ஆட்கொண்டது போல, நாம் வணங்கும் அன்னையானவள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, எல்லா ஸ்வீட்டுக்கும் அடிப்படை சக்கரதம். அப்படி அம்பாளை நீங்க எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அன்னையானவள் நம்மை உரிய நேரத்தில் நிச்சயமாக ஆட்கொள்வாள். நம்மள நிறைய பேர் வந்து நேத்திக்குதான் காளி மாதாவுடைய பிறந்த நாள், அதாவது தக்ஷனை அழிக்க, தாருகனை அழிக்க காளி உருவான நாள் தான் துர்காஷ்டமி. துர்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துர்கையோட ஆங்கார ரூபம் தான் காளி. நிறைய பேர் வந்து காளியுடைய ஒரு படத்தை வீட்டில் வச்சக்கூடாது, காளி வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காளி ஏன்னா காரணம் வந்து கீழே சர்வேஸ்வரனை போட்டு மிதித்து கொண்டிருக்கிறாள்னு. அதாவது அவளுடைய உக்ரகத்தை தணிப்பதற்காக நடனமாடி ஒரு தருணத்தில் கீழே படுத்துக்கொள்ளும் சர்வேஸ்வரன் மேல் இதயத்தில் கால் வச்சதும் அவள் பயத்தில்
சர்வேஸ்வரன் மேலே கால் வைத்து விட்டோமேங்கிற பயத்துல நாக்கு வெளிவருகிறது. அவள் உடலில் எந்த விதமான துணியும் இல்லை, ஏன்னா அவர் நிர்குண ஸ்வரூபிணி, அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவ கழுத்துல அந்த கபால மாலை இருக்கிறது, அது சொல்றது என்ன, நாம் அவகிட்டே வந்தோம், மறுபடியும் அவகிட்ட இதே மாதிரிதான் போக போறோம், மறுபடியும் எத்தனை பிறவிகளும் அத்தனை பிறவிகளும் அவகிட்டேந்து வருவோம், திருப்பி அவகிட்டே போவோம், இதைத்தான் சொல்கின்றது. காளி மாதாவை, அதாவது காளிதான் துர்கையின் சொரூபம். எந்த ஒரு அம்பாளுக்கும் உக்ரக வடிவமும் உண்டு, சாந்த வடிவமும் உண்டு, அப்படிப்பட்டதுதான். இவளை வணங்குவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாக காளி கல்பத்ரு சொல்கிறது, ஆயுரோக்கிய மைஸ்வர்யம் பலம் புஷ்டி மகத்திய சக கவித்வம் புக்தி முக்தி ச காளிதா பத பூஜனாது. இவளை வணங்கினால் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், புஷ்டி, நல்ல ஒரு போகம், மோக்ஷம் எல்லாமே கிடைக்கும். அதாவது விருத்ராசனனை கொல்ல ததீசி முனிவரின் முதுகெலும்பை எடுத்து வஜ்ராயுதம் செய்கிறான் தேவேந்திரன். அந்த பாவத்தினால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. அந்த தோஷம் நீங்கவும் அவன் வழிபட்டது காளி மாதாவை தான். காளியிலேயே பத்ரகாளின்னு ஒரு ரூபம் உண்டு. பத்ரம் அப்படின்னா என்னன்னா மங்களம், சுபம்னு பேர். இந்த பத்ரகாளியை நாம் துதித்தால் விரைவில் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த காளியை யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்க? ஹனுமாம் செய்வ விக்னேசா மகவா பார்கவஸ்ததா அப்படிங்கிற காளி கல்பத்ரு ஸ்லோகம் சொல்கிறது, காளியை உபாசித்து அருள் பெற்றவர்கள் ஹனுமான், மகாகணபதி, இந்திரன், பரசுராமர், கங்காதேவி, மகாலட்சுமி, சூரிய சந்திரர்கள், ராவணேஸ்வரன், குபேரன், வாயு பகவான், குரு பகவான், சுக்கிரன், பூமாதேவி, ராமர், பிரகலாதன், சுகதேவர், க்ஷேத்ரபாலன் ஆகியோர். இதை தவிர கவி காளிதாசர், பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், சம்பந்தாண்டவன், பட்டி, போஜராஜன் பட்டியல் நீள்கிறது. இவர்கள் அனைவருமே காளி மாதாவை வணங்கி பேறு பெற்றவர்கள். இந்த காளி வழிபாடு நம்ம நாட்டில் நிறைய காளி கோவில்கள் இருக்கு. காளி சாந்த சுரூபமாக காளி காம்பாள் போன்ற இடங்கள்ல இருக்கா, உக்ர ரூபமாக சில இடங்களில் இருக்கிறாள். இவளே அங்காள பரமேஸ்வரியாகவும் மேல்மலைநீர் போன்ற இடங்கள்ல வழிபாடு செய்யப்படுகிறது. காளி வழிபாடு துர்கை வழிபாடுக்கு முக்கியங்கிறதுனால சாயா கிரகங்களான ராகு அவரால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரமா சொல்றாங்க. பொதுவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கடவுள்கிட்டையும் பரிகாரத்துக்காக வரோம் நினைச்சிட்டு போகாதீங்க, அது நடக்காது. கிரகங்கள் கடவுளுக்கு கீழே, எந்த கிரகமும் கடவுளுக்கு மேல கிடையாது. அப்படி கடவுளுக்கு மேல இருந்து இருக்கிறதா இருந்தால் கிரக வழத்துல ஒரு பிரச்சனை, சனீஸ்வரனை ஒரு பிரச்சனை வரும்போது ஆஞ்சநேயரை வணங்குன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லும்பொழுது அனுமாரை வணங்குங்கள், சனீஸ்வரனுக்கு இருக்கும்பொழுது சனிக்கிழமையில சிவன் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் தான் சனீஸ்வர வழிபாடு சொல்றாங்க. ஆக கிரகங்கள் எல்லாம் கடவுளின் ஆளுகைக்கு உட்பட்டவை. அப்படி இருக்கும் பொழுது நாம எந்த கடவுளையும் கடவுளை நேரடியாக வணங்குங்கள். இந்த சரி, இப்போ இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம்னா கண்டிப்பா அம்பாளுக்கு நிறைய, இப்போ ராகு காலத்துல துர்கைக்கு மலக்கு ஏத்தலாங்கிறாங்க, எலுமிச்சம் மலக்கு ஏத்தலாம்னு சொல்றவங்க இருக்காங்க, ஏத்தக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க, இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள். எது ஒன்றும் நம்பிக்கையின் அடிப்படையில தான் செய்யணும். இது நடக்கும் உங்களுக்கு மனசுக்கு தோணிட்டுலாம் செய்யுங்க, ஆனால் ஒருத்தருக்கு நடந்ததுன்னு அவங்க சொல்லி அதை நீங்க செய்ய முற்பட்டு உங்களுக்கு நடக்கலைன்னு சொன்னா சொன்னவங்க மேல உங்களுக்கு ஒரு கோபம் வரலாம். யாருக்கு எந்த சூழ்நிலை என்ன நடக்கும் தெரியாது. இப்போ இப்போ புதுசா ஒன்று ஆரம்பிச்சு ரெண்டு மூணு விஷயங்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மீடியா ஹைப், நாங்க எல்லாருமே மீடியா பீப்புள் தான், இதை நாங்க சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் கண்டிப்பா பார்த்த விஷயம், 90, 95 ஏன் 99 2000 கூட நான் எஃப்எம்ல நிகழ்ச்சிகள் பண்ணும்பொழுது இந்த அளவுக்கு எந்த சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பேசப்படவே இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் அவெல்லாம் பெயர் இல்லையா, அவெல்லாம் புதுசாக இப்போதான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் இப்போ தான் பயிற்சி அடைகிறோம் நாங்களாம் இல்லை. உலகம் தோன்றிய நாளில், நவகிரகங்கள் தோன்றிய நாள்லேருந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு 4 பேர் தான் பயிருவாங்களா, செவ்வாய் பயிரா, அதை 45 நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி நடக்கும். பூமி காரகன் கடனுக்கு அதிபதி, ருணஸ்தானமே செவ்வாய் தான், அது பெயராதா, புதன் பெயராதா, கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ஆனால் குறிப்பிட்ட சிலத்துக்கு நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பயமா, குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, நீ சாப்பிடலன்னா பாரு ராப்பிச்சக்காரன் வருவான், அது மாதிரி ஒரு சனி வராருன்னா ஒரு பயம். இப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லா புக்லையும் போட்டாங்களே, இங்க இருக்கிறவங்க தயவு செய்து உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த புக்ல போட்டா மாதிரி நல்லது நடக்கிறவங்களுக்கு நல்லது பெர்சன்டேஜ் நிறைய நடந்திருக்கா, கெட்டது நடக்கிறவங்களுக்கு கெட்டது பெர்சன்டேஜ் நிறைய நடந்திருக்கா சொல்லுங்க. நிச்சயமா எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் எல்லா புக்கும் வாங்குறவங்க தான், கண்டிப்பாக இல்லை, எல்லாமே ஜென்ரல். நம் பூர்வ ஜென்ம கர்மா என்ன சொல்கிறதோ, இது எல்லாத்தையும் விட கடவுள் வழிபாடு.
நீங்க யார் ஒருவர் வீட்டில் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்கிறார்களோ அந்த இல்லத்தில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை அவங்களால் தாங்க முடியும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை வைக்க போவோம், இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விசேஷம்னா போவோம்னு சொன்னால் அந்த குலதெய்வம் உங்களுக்கு எதுவும் செய்யாது. குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் போய் சுவாமி முன்னாடி நின்று கையை கூப்பினா உங்களுக்கு முன்னாடி 13 தலைமுறையினர் நிற்கிறார்கள் என்கிறார் மகாபெரியவர். ஒரு குலதெய்வத்தை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அது. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க இருந்தாலும் சரி, இப்ப நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு எங்கேயாவது ஊருக்கு போறோம்ல, அந்த ஊருக்கு போறதை விட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல அதை தொடர்ந்து பண்றவங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும். அடுத்ததாக எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த ஒரு கடவுளை தொடர்ந்து வணங்குங்க. குருமார்னா ஒரு குருமார், அந்த குருமாருடன் உங்கள் பயணம் தொடரட்டும், அப்போ நிச்சயமாக அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லாமல் இப்ப சிலர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சீன் போடுவாங்க, நான் திங்கக்கிழமை கபாலீஸ்வரரை பார்த்துட்டோம், செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டோம், புதன்கிழமை வந்து வெங்கட் நாராயண ரோட்ல இருக்கிற டிடிடி பெருமாளை பார்த்துட்டோம், இவா அங்க போய் கடவுளை பார்க்கறாளா இல்ல ஒரு அவுட்டிங் மாதிரி போறாளா அப்படின்லாம் தெரியாது. கடவுள் நம்மள அதெல்லாம் சொல்லவே இல்லை. கோவிலில் ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு, மந்திரங்கள் சொல்ல சொல்ல கோவிலில் இருக்கும் சிலைக்கு அந்த சக்தி உண்டு. அதனாலதான் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலில் போய் எந்த பரிகாரமும் பண்ணணும்னு சொல்றோம். நேத்து உருவான முந்தானத்து உருவான கோவில்கள்ல சொல்லல. அதே மாதிரி நிறைய பேர் குருமார்களையும் கடவுளையும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஷிரடி சாய்பாபா, மகான் ராகவேந்திரர், ரமணர் எல்லாம் குருமார்கள், இந்த உலகில் பிறந்து நமக்கு வாழ வழிகாட்டியவர்கள். கடவுள் என்பது படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன், தாயார், அம்பிகை போன்றவர்கள் கடவுள்கள். கடவுள் வேறு, God is different from Godmen. இதை முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிருந்தாவனங்களில் போய் செய்யும் பிரார்த்தனைகள் வேறு, கடவுளிடம் செய்யும் பிரார்த்தனைகள் வேறு. எல்லாமே நம்ம எல்லாத்தையும் பொதுவான விதிகளாக, நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 3-4 சேனல்ல தமிழரசி டெய்லி பார்ப்பாங்க, 3-4 சேனல்ல என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஒரு சேனல்ல வந்து ஒரு ராசிக்கு ஒரு பலன் சொல்லியிருப்பாங்க, இன்று உங்களுக்கு சோர்வு. நம்ம நல்ல எனர்ஜெட்டிக்கா கிளம்பியிருப்போம், உடனே சோர்ந்து போயிடுவோம், சரி அவன் சோர்வுன்ட்டா இன்னைக்கு எப்படி நடக்க போறது இல்லைன்னு. இட்ஸ் ஹியூமன் மைண்ட். அதாவது இதுக்கு ஒரு ரொம்ப நகைச்சுவையா சொல்லணும்னா, சைக்காலஜியில நாங்க சொல்லுவோம் ஆழ்நிலை தியானத்துல சிவ கதைங்கிறவர் ரொம்ப நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிருக்கேன். ஒரு அம்மா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, ஷீஸ் அ டீச்சர், வீட்டை பூட்டிட்டு இறங்குறாங்க. எதிர் வீட்டிலேருந்து என்னங்க உங்க கண்ணு இவ்வளோ சவுந்துருக்கு, இவங்களுக்கு ஒன்றும் புரியல, உள்ளே நல்லா தானே இருந்தது கண்ணாடியில் பார்த்தோமே. ஒரு 4 வீடு தள்ளி போறாங்க, 4 வீடு தள்ளி போன உடனே, என்ன டீச்சர் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இவங்க தன்னை ஒரு முறை பார்த்துக்கிறாங்க, இல்லை நல்லா இருக்கேனே, இல்லை என்னவோ மாதிரி டல்லா இருக்கீங்க. ஒரு இன்னொரு 4 படி போனா இவங்களோட கூட பஸ்ஸுகளை வரவங்க, டீச்சர் என்ன ஜுரமா, உடம்பெல்லாம் முகம்லாம் வேர்த்துருக்கு, அது வரைக்கும் ஒரு வேர்வை துளி கூட இருந்திருக்காது, இவங்க உடனே இப்படி தொட்டு இப்படி கொஞ்சம் தூரம் போனதும் ஸ்கூலுக்கு போனவுடனே ஜுரம் வந்துடுது, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒன்றுமே இல்லாமல் கிளம்பி போகிறாங்க. என்ன காரணம், மற்றவங்க சொல்கிறத நம்ம ஆள் மனசில் டக்குன்னு பதியிறது. இது பக்திக்கும் பொருந்துகிறது. நான் 6 வாரம் இந்த கோவிலுக்கு போனேன், இதை செஞ்சேன், நான் இங்க போய் இந்த விளக்கு ஏத்தினேன்னு ஒருத்தர் இது மாதிரி சொன்னா கேட்க கூடாதானா, கேட்கலாம். ஆனா எல்லாம் எல்லாருக்கும் அப்படியே தான் நடக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எது கரெக்ட்ன்னு தோன்றதோ, எது உங்களுக்கு இத்தனை நாள் ஆவி வந்ததா இருந்தா அதை தொடர்ந்து செஞ்சாலே போதும். ஒருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் கடவுளுக்கே பப்ளிசிட்டி தேவைங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அருணாச்சலம் படம் வர வரைக்கும் யாருக்கும் கிரிவலம் இவ்வளவு பாப்புலர்னு தெரியாது. திருவண்ணாமலை நேத்து வந்த கோவிலா, பல யுகங்களா இருக்கிற கோவில், ஆனால் அவர் வந்து பாடி அதுக்கப்புறம் அங்க லைட் எல்லாம் போட்டு இளையராஜா அங்க போயிட்டு வந்தப்பறம் இப்ப மாஞ்சு மாஞ்சு கிரிவலம் போறாங்க எல்லாரும். சோ கடவுளுக்கும் பப்ளிசிட்டி தேவைப்படுது. அவங்க பண்றாங்களேங்கிறதுக்காக நாம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம ஃபாலோ பண்ண வேண்டியது நம் குடும்பத்தின் பெரியவர்கள் விட்டு சென்ற வழிமுறைகளை, வழிபாடுகளை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார் புரட்டாசி பெருமாளுக்கு, பெருமாளுக்கு இப்போ புதுசாக பொட்டாசி இல்லை, எந்த எத்தனையோ யுகமோ அதே தான், ஆனால் இப்போ பயங்கர பப்ளிசிட்டி. எங்கே பாரு கேளுங்க, பொட்டாசி பெருமாளுக்காக இதை பண்ணுறோம். நிறைய இடங்களில் வந்து நான் வந்து ஒரு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் உங்களால் அதில் கலந்துக்க முடியும்னு சொன்னால் தான் செய்யணும்னு சொல்லுவேன்.
நிறைய இடத்துல. அதனால நான் பல இடங்கள்ல யாராவது கேட்கும்போது என்னால வந்து இப்படித்தான் இருக்க முடியும்னு எனக்கு தெரியும், அது மாதிரி தான் கலந்துப்பேன். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுல நான் வந்து பொட்டாசியம் பெருமாளுக்கு வந்து ஒரு வழிபாடு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இவங்க வந்து ரொம்ப பிஸியா உள்ள சமையல் ரூம்ல இருப்பாங்க. அந்த பெருமாளை வழிபடுறவங்க யாரு? அந்த நிகழ்ச்சியை பண்றவங்க வழிபடும். அவங்க அவங்க வீட்டுல வழிபடலாம். உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து ஏன் வழிபடணும்? நீங்கள் மனதார இறைவனை நினைப்பதாக இருந்தால் அதற்கு கூட்டமோ அதற்கு பப்ளிசிட்டியோ தேவையில்லை. அதை நீங்களே ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாம புத்தகத்தை வச்சு வீட்டில் படிக்கலாம். நீங்க ஒரு உதிரணி தண்ணீர துளசி போட்டாலும் அந்த பெருமாளை ஏற்றுக்கொள்வார். தெய்வங்கள் எல்லாமே அப்படித்தான். நீங்க ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் துர்கைக்கு வீட்லயே ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு நீங்க துர்கை சாலிசாவோ துர்கை அஷ்டோத்தனமோ சொன்னா போறோம், உங்களுக்கு வீரம் தைரியம் துக்கங்கள் இல்லாத வாழ்க்கை இதையெல்லாம் அவள் கொடுப்பாள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்ப என்ன இருக்கோ அதை வைத்து இதை எல்லாமே தொடர்ச்சியாக செய்து வந்தாலே போறோம். எதையுமே ரொம்ப அதிகமா செஞ்சு நான் நிறைய பூஜை பண்றேன், இவ்வளவு பூஜை பண்ணியும் சோதனைன்னு சொன்னா அப்போ உங்க பூஜையில தான் குறை, கடவுள்கிட்ட இல்லைங்க. கடவுள் நமக்கு அருளை வாரி வழங்க தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த அருளை பெறுவதற்கு நாம் நம்மை தகுதியாக மாற்றிக்கொள்கிறோமா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதை செய்தாலும் முழு அர்ப்பணிப்போட செய்யணும். இந்த கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கதை, அதுக்கப்புறம் சிவனை பற்றிய ஒரு செய்தியோட இன்றைய நிகழ்ச்சியை முடிப்போம். அதாவது ஒரு முடிவெற்ற இடத்துக்கு ஒருத்தர் வந்தாராம். வந்தவர் என்ன சொன்னாராம், அந்த முடிவெற்றவன் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பேசிண்டே வரான். பேசும் பொழுது அவன் சொல்றான், நீங்க வந்து ரொம்ப நாள் கஸ்டமர், நீங்க எப்ப பாரு கடவுள் இருக்காருங்கிறீங்க, கோவிலுக்கு போறீங்க, பூஜை பண்றீங்க, ஆனா நான் நம்பல, சும்மா ஃப்ராடு பண்றீங்க அப்படின்னு கிண்டல் அடிக்கிறோம். உடனே அவர் கேட்கிறார், அப்பா ஏன்பா அப்படி சொல்ற, வாங்க தெருவில் நடங்க, எத்தனை குழந்தைங்க பசியில பட்டினியா இருக்கு, எத்தனை வறுமையில இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க அனாதையா இருக்கு, நீங்க என்னமோ கடவுள் இருக்காருங்க, கடவுள் அன்புமயமானவர்னா இதெல்லாம் ஏன் அப்படின்னு அவன் நக்கல் அடிக்கிறான். இவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இவன்கிட்ட பேசினா வாக்குவாதம் ஆயிடும், இது என்ன பதில் சொல்லாம கிளம்புறீங்க. நான் அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் ஒரு நல்ல பதில் எனக்கு தெரிஞ்ச உடனே அவனை வந்து பாக்குறேன்னு போயிடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு அவர் நேரம் அந்த முடிவெற்ற சலூனுக்கு வர்றார். அவனை கூப்பிட்டப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த நாட்டுல முடிவெற்றவங்களே இல்லப்பான்னு. அவனுக்கு கோவம் வந்துடுது, என்னங்க நான் இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கேன், நீங்களே எங்கிட்ட வந்து தான் உங்கள் முடியை வெட்டிக்கிட்டு போகிறீங்க, அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் ஒன்னே சொல்கிறார், இங்கே வாப்பான்னு சொல்லி வெளில அவர் உட்கார வச்சிருந்த ஒரு சாது வயசுன்னு வைப்பாருப்பா, இவருக்கு எவ்வளோ பெரிய தாடி எவ்வளோ மீசை இருக்குது அப்படிங்கிற ஒன்று அவன் சொல்கிறான். இது என்னங்க பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இவர் முடிவெட்டுற சலூனுக்குள்ளே வந்தால் தானேங்க முடி வெட்ட முடியும், இவருக்கு முடிவு இருக்காருன்னு தெரிஞ்சு நாங்கள் வெளில போயா வெட்ட முடியும். அப்படி தானேப்பா, நீ கடவுள் இருக்காருன்னு கோவிலுக்கு வந்தால் தானேப்பா கடவுள் இருக்காரு நீ உணர்வேன், முடிவெற்றவன் முடிவெற்ற சலூனுக்குள்ளே வந்தால் தான் நீ முடிவெட்டுவேங்கிற மாதிரி கடவுள் நீ கோவிலுக்கு வந்தால் தான் நீ இருக்கேன்னு அவர் உணர்வர். அப்படியே இல்லாமல் கடவுள் இருக்காரா இல்லையா நீ பேசினா எப்படிப்பா அப்படின்னு கேட்டாராம். இதை கேட்ட உடனே அவனுக்கு பொட்டில் அரைந்த மாதிரி இருந்ததாம். இப்படித்தான் வெளியில இருந்து கடவுள் இல்லையன்னு சொல்றவங்க தான் நம்மளை விட அதிகமா கடவுளை நினைக்கிறாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, ஐயோ கோவில் உள்ள, அப்போ அவங்களுக்கு தெரியுது கோவில் உள்ள கல் ரூபத்துல ஏதோ ரூபத்துல கடவுள் இருக்காருன்னு. ஆக கடவுள்ங்கிறது ஒரு சக்திங்க. இந்த சக்தி வழிபாடு தான் நவராத்திரியில நாம மிக மிக முக்கியமானதாக பார்க்கிறோம். நாம இப்ப பார்க்க போற இந்த சிவனை பத்திய விஷயம் காரணம் உலகத்தில் இது ஒரே ஒரு கோவில் தானோ, எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தாமரை தண்டு லிங்க கோவில், தாமரையை பற்றி இன்றைக்கி பார்த்ததுனால இதை இப்போ பேசுகிறோம். இந்த கோவிலில் நவராத்திரி வழிபாடு ரொம்ப விசேஷமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற பேராவூரணிக்கு அருகில் இருக்கிற பெருமகளூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சோமநாதர் கோவில், இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கம் தான் தாமரை தண்டினால் ஆனதாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு தடவை இங்க என்ன நடக்கிறதுனா, சோழ மன்னனோட பட்டத்து யானை தாமரை பூவை பறிக்கிறதுக்கு இங்க இருக்கிற தடாகத்துல காலை வைக்கிறது. அப்பொழுது அந்த நீர் முழுக்க செந்நிறமாக மாறிவிடுகிறது. உடனே மன்னன் தடாகத்தில் இருக்கிற நீர் முழுக்க வெளியேற்றுகிறான். உள்ள ஒரு சிவலிங்கம் கிடைக்கிறது. அந்த சிவலிங்கத்தை அவன் பிரதிஷ்டை செய்கிறான். இது தாமரை மலர் பூத்த குளம் என்பதால் லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு பேரு. அங்க பெருமாளும் தாயாரும் வாசம் செய்வதாக ஐதீகம். தாமரை தண்டில் உருவான இந்த சிவலிங்கம் போல் வேறு ஒரு சிவலிங்கத்தை உலகில் வேறு எங்கும் காண இயலாது. ஒரே ஒரு இடம், இந்த ஒரு இடம்தான். அதே மாதிரி தசரத மகாராஜா சோமயாகம் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு அம்பர் மாகாளத்துக்கு போ சொல்லி வசிஷ்டர் சொல்றார். ஆனா அம்பர் மாகாளத்துல ஏற்கனவே யாகங்கள் நடந்து கொண்டிருப்பதால் அதற்கு ஈடு இணையான
ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லும் பொழுது அப்பொழுது இந்த இடத்துக்கு வர சொல்லி அவருக்கு ஆணை கிடைக்கிறது. தசரத மகாராஜா இங்க வந்து சோமயாகம் நடத்துகிறார். இங்க திரிபுவன சித்தர் என்பவர் வாழ்ந்த இடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இது கருதப்படுகிறது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க. இந்த பேராவூருணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமகளூர் என்ற கிராமம், அப்படிப்பட்ட இந்த ஊர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைக்கும்பொழுதுதான், வாய்ப்பு கிடைக்கும்பொழுது நாம் அந்த பக்கம் போனால் தரிசனம் பண்ணலாம். இந்த சிவனை வழிபடுத்தினால செல்வ வளம் குறைவு இருக்காது என்றும், ஆயுள் ஆரோக்கியமும், நீர் சம்பந்தமான நோய்கள் இருந்தால், எனி டிசீசஸ் ரிலேட்டட் டு வாட்டர் இருந்தால் அங்க போனால் அது தீரும் என்றும் நம்பப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலாக கருதப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சாநித்தியம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சாநித்தியத்தை உணர்வதற்கு நமக்கு இறை அருள் தேவை, பரிபூர்ண நம்பிக்கை தேவை. நாளைய பொழுது ஷிரடி சாய்பாபாவுடைய 98வது மகாசமாதி தினம். நான் வந்து ஒரே ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமை உண்டு எனக்கு. பாபா இஸ் ஸ்டில் அலைவ்னு புக் எழுதுறாங்க. பாபா நாம கேட்கறதெல்லாம் தராருன்னு சொல்றோம். என்னுடைய எலும்புகள் கூட என் மசூதியிலிருந்து பேசும்னு சொன்னவர் அவர். இன்றும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, விநாயகர் தன் அம்மா கிட்ட பொண்ணு தேடுறேன்னு சொல்லி எப்படி ஒவ்வொரு மரத்துக்கிழ உட்கார்ந்துருக்காரோ, ஒரு ஒரு மரத்துக்கிழ விநாயகர் பக்கத்துல இப்ப பாபா இருக்கார். எங்க போங்க, யார கேளுங்க, மேடம் இந்த இடத்துல ஒரு புது பாபா கோயில் கட்டியிருக்காங்க. அதாவது இது வந்து சாயுகம்னு சொல்ற மாதிரி, எங்கே பாரும் பாபா கோவில். பாபா உயிர்ப்புடன் வாழ்கிறார் என்று சொன்னால் மகாசமாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. பிறப்பும் இறப்பும் எனக்கு இல்லைன்னு சொல்றார் அவர். அவருடைய சரீரத்துல 16 வயசுலேருந்து தான் அவர் வாழ்ந்தார்னு சொன்னால் அவருக்கு பிறப்பு எங்கன்னு தெரியாது. ஆனால் ஆராய்ச்சிகள் சொல்கின்றன அவர் லட்சுமி பாய்க்கும் ஹரிசாடைக்கும் பிறந்தார்னு. என்ன பொறுத்த வரைக்கும் ஹி ஸ்டில் அலைவ். ஒவ்வொரு நிமிடமும் உத்தவ கீதையில் கிருஷ்ண பரமாத்மா எப்படி உத்தவருக்கு சொன்னாரோ, சாட்சி பூதமாக ஒவ்வொருவருடனும் நான் வாழ்கிறேன்னு ஒரு ஒரு பாபா டிவோட்டியோடையும் பாபா வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால அவருடைய மகாசமாதி என்று சொல்வதை விட ஸ்தூல ரூபமாக நம்மிடம் இருந்து பிரிந்த நாள்னு வேணா சொல்லலாம். அதை வேண்டுமானாலும் சொல்லலாமே ஒழிய என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அப்படி இல்லைன்னு, அப்படி இல்லைன்னா பாபா ஸ்டில் அலைவுங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இல்லாமல் இவ்வளவு மிராக்கிள்ஸ் அவரால் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு நாளும் அவர் செய்த மிராக்கிள்ஸ், அவர் செய்த விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். ஸோ அதனால் நாளை அவருடைய தினம், விஜயதசமி. நாளை விஜயதசமினா விஜயாங்கிற நட்சத்திரம் வானத்தில் தோன்ற நாள், வருஷத்தில் ஒரு நாள் தோன்றும், அதற்கு தான் விஜயதசமின் பேர். நாளைக்கு விஜயா முகூர்த்தம்னே பேர் அதுக்கு. அந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அந்த செயல் வெற்றியடையும். நாளைக்கு அது காலையில் 10:30. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கிறதா இருந்தால் காலையில் 10:30 நீங்கள் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். விஜயதசமிங்கிறது அம்பாளுக்குரிய மிக முக்கியமான ஒரு நாளாகவும் இருக்கிறது. நாளைக்கு எழுது பொருட்களை நிறைய தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கலை கல்வியில் சிறந்த விஷயங்களையும் தரும். குருமார்களை வணங்குங்கள். இன்னைக்கு அதுதான் ரொம்ப, அதாவது நான் சொன்ன மாதிரி போலி குருமார்கள் இல்லை, நமக்கு பாடம் கற்பித்தவர்கள், பட் நாம் ஃபாலோ பண்ணுறவங்களை வணங்குங்கள். கண்டிப்பாக அம்பாள் அருள் நமக்கு நல்லதை செய்யும். நாளைக்கு 16 விதமான லக்ஷ்மிகளை பற்றியும், இன்னும் சரஸ்வதியை பற்றியும், வேறு சில அம்பாளை பற்றியும் தெரிந்து கொள்வோம். நாளைக்கு 5:30 விவில் இங்கே வராத தோழிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க ஃபோனில் கொடுத்துருங்க. 5:30 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தோழி மீட்டிங் இருக்குது. 5:30 to 6, அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். ஸோ ஆல் த தோழிகள் ஹேஸ் டு பி ப்ரெசன்ட். நாளைக்கு கலர் ஆஃப் த டே இஸ் பிங்க். தேவி மகாத்மியம் படி விஜயதசமிக்கான நாளுக்கான நிறம் பிங்க், பிங்க் ஷேட்ஸ். கண்டிப்பாக பி ப்ரெசன்ட். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை சம் அப் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு பிரசாதத்தை நித்யகல்யாணி கொடுத்துன்னு வருவாங்க. இன்றைக்கி வந்து இந்த எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் நெடுஞ்செழியன் ஒரு அமைச்சர் இருந்தார், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? அவர் எப்படின்னா, எப்போ எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லையோ அவர் சிஎம்மாக இருப்பார். அது மாதிரி இன்றைய பாடலில் நெடுஞ்செழியன் மகேஸ்வரி தான். ஏன்னா மகேஸ்வரியை வந்து முந்தானேத்து தான் நான் சொன்னேன், உமா சுப்ரமணியம் வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு. நேற்று முழுவதும் இவர்கள் ப்ராக்டிஸ் செய்து, ஏன்னா நேற்று காலையில் எங்களுக்கு வேறு வேலைகள் இருந்தது, ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பண்ணாங்க. ஸோ நிஜமாவே வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் ஹானர் பண்ற பிரசன்டேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபெலிசிடேஷன் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும்.
நாளன்னைக்கு கிருஷ்ணகான சபால கோலு பரிசரி விழாவும் இருக்கு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 51 வீடுகள் போனோம். வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கோலுவை பொறுத்த வரைக்கும். சில ஸ்கூல்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரே ஒரு விஷயம், போட்டி அதெல்லாம் அப்பார்ட், ஃப்ரம் தி பர்த் காளி எப்படி உருவானாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அம்பாளுடைய இதை வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறவங்க எல்லாருக்கும் தாம்பூலத்தில் கிட்டத்தட்ட 400 காளி பற்றி புக்கு பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. ஸோ அப்படி ஒரு இடம். ராமருடைய குகை படலத்தை நம்மளுடைய தோழி லலிதலட்சுமி அவங்க வீட்டில், ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு குகைக்குள்ளே போன மாதிரியே இருந்தது எங்களுக்கு, ஏசி எஃபெக்டோட. ஸோ அவங்க அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தோம். நீங்க யாராவது மயிலாப்பூர்ல இருந்தேன்னாக்கா, மயிலாப்பூர் நீலகிரிக்கு முன்னாடி மகா பெரிவாளோட பாதுகை கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு வீட்டில் அறுபடை முருகன் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஃப்ரம் த பர்த் ஃபுல்லாக வச்சுருக்காளாம். நாளைக்கு யாராவது போகிறதுனா நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களை யார் யார் போகிறதா இருந்தாலும், மயிலாப்பூரில் இருந்தீங்கன்னாலோ இல்லை எங்கே இருந்தாலும் வந்து பாருங்க. அதுக்கு பக்கத்தில் அக்கா முடிஞ்சாச்சா? ஸோ அம்பாள் பேர் கொண்டவங்களுக்கு பிரைசஸ் ஆர் ஸ்பான்சர்ட் பை அடையார் ஆனந்தவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். வி சரஸ்வதி, சரஸ்வதிக்கு சரஸ்வதி நாராயண் சாமி கொடுப்பாங்க. எஸ் சீதா லட்சுமி, பத்மா பாஸ்கர், விஎன்எஸ் மகேஸ்வரி, பி விஜயலட்சுமி தண்டையார்பேட்டை, ஆர் பார்வதி திருவத்தியூர். ஸோ அம்பாள் பேர் கொண்ட பரிசுகள் நாளைக்கும் தொடரும். இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கும் போடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும், போடலாம். இது முழுக்க அதிர்ஷ்ட குழுக்கள் தான். அம்பாளோட அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ கார்த்திக் ஃபினான்ஸ் சேகர் சார் 3 லக்கி ட்ரா ஜென்ரல் வின்னர்ஸ் எடுப்பார். நான் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்.
அதனால இன்னைக்கு 600 எபிசோட் சொற்பொழில முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 50-60 அவருடைய ஹால் இங்க பண்ணியிருக்கேன். எனக்கு காமக்கோடி ஹால் எப்படியோ அப்படிதான் கார்த்திக் ராஜகோபால் ஹாலும். நான் எப்ப கேட்டாலும் அவர் இல்லைன்னு எனக்கு சொன்னதே கிடையாது. போன வருஷம் சரணாகதிக்கு காமக்கோடி ஹாலில் பிரச்சனைன்னு அவர்கிட்ட வந்தேன், உடனே எனக்கு இங்க ஹால் கொடுத்தார். டிசம்பர்ல நான் ஒரு டிவைன் ஃபெஸ்டிவல் பண்றேன்னு சொன்னேன், கொடுத்தார். இந்த வருஷமும் டிவைன் ஃபெஸ்டிவல் இங்க தான் பண்றேன். அதாவது சிலர்லாம் என்னுடைய இந்த சொற்பொழிவு 600 எபிசோட்ல வந்து இந்த 6 வருஷத்துல இருக்காங்க. அதாவது எல்லா சரஸ்வதி பூஜைக்கும் 2010 விஜயதசமிக்கு இங்க பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, எல்லா 6 வருஷமா. ஸோ கண்டிப்பா அது அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். எப்படி வந்து பிரபு சார் பிள்ளையார் சுழி போட்டாரோ என்னுடைய சொற்பொழிவுக்கு, அதுக்கு அடுத்து இவர் ஆடி மாசம் எனக்கு பேச சான்ஸ் கொடுத்துருக்காரு. கந்த சஷ்டியை ஒட்டி 6 நாள் பேச கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க நான் பேசின மறுநாள் தான் முதல் முறையா ஷிரடிக்கே நான் பயணம் போனேன். ஸோ நான் மறக்க முடியாத ஒரு இடம் இது. ராமநவமிக்கு இங்க தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். ஸோ என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம் ஆன் பிஹாப் ஆஃப் அவர் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஆன் பிஹாப் ஆஃப் அவர் தோழிகள். சார் மூணு வின்னர்ஸ் அதுல குளிக்கிடுங்க சார், உங்களுக்கு யார் வேணுமோ எடுங்க சார். யாரெல்லாம் நல்லா நவராத்திரி பூஜை பண்ணீங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஆர் பார்வதி பாருங்க, வி ஜி யதிராஜன், கே சரஸ்வதி, நாளைக்கு 5 மணிக்கு சந்திப்போம். பிங்க் கலர்ல வராத தோழிகளுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஷார்ப் 5:30 ஆரம்பிப்போம். இன்னைக்கு அம்பாள் பெயர் கொண்டவங்க